வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, கோஸ்ட் ஸ்டோரி சீரீஸ். ஸோ அதான் நம்ம இந்த சேனலில் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பேசினது தான் ஸோ இன்னிலேருந்து தொடங்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் 1. ஸோ எபிசோட் 1ல நாம் இன்றைக்கி எந்த கோஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் ஓவர் த இன்டர்நெட் ஒரு வைரலான கோஸ்ட்டுங்க இது. ஸோ என்ன அப்படின்னா, ப்ளூ பேபி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோஸ்ட்டை வச்சு சேலஞ்சு வந்து நிறைய சேனலில் பண்ணியிருந்தாங்க. ஏன் லாஸ்ட் இயர் நம்மளும் இதே குவாரண்டைன் டைமில் அந்த சேலஞ்சை நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே நான் கார்டு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு என்னெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி ஸோ இந்த ப்ளூ பேபி எப்படி வந்துச்சு, எதனால் உருவாச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நாம் இன்றைக்கி ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, வந்துட்டு பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி தொடங்குது. ஆனால் எதுலேயுமே வந்து அவங்க குறிப்பிடலை, எந்த வருஷத்தில் இந்த நாட்டில் அப்படின்னு எதுவுமே குறிப்பிடலை. இது வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி தான், ஒரு மித் ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்து இந்த கதை வந்து இருக்குது. ஸோ இந்த கதையில் வர கதாபாத்திரம் யார் அப்படின்னா, டெய்ஸி ப்ளூ. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனை வந்து சின்சியராக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான். அந்த பையன் வந்து ஆக்சுவலாக ஒரு சோல்ஜர், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு சோல்ஜர். ஸோ அவள் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி கடைசியில் அவங்களோட கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஸோ அவங்க லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மிலிட்ரியிலேருந்து அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் அங்கே வந்தே ஆகணும், இங்கே போர்லாம் நடந்துகிட்ருக்கு, ஸோ உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது, ஸோ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு வருது. வந்ததும் அவனுக்கு ஒரு வழி இல்லை, ஸோ கிளம்பிடுறான். கிளம்பி அவன் நேரம் நாட்டுக்காக போடுறதுக்காக மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் போயிட்டான் அப்படிங்கிறனால டெய்ஸி ப்ளூ வந்து அவனை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தனிமையில் இருக்கிறான், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அளவுக்கு அதிகமாக காதலிச்சதுனால அளவுக்கு அதிகமாக மிஸ்ஸும் பண்ணுறான். ஸோ மிஸ் பண்ண அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, அவளோட குழந்தை மேலே அவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த குழந்தை இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால தான் இந்த குடும்பத்துக்கே ஒரு துரதிருஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறத டெய்ஸி ப்ளூ ஆணித்தரமாக நம்ப ஆரம்பித்தான். அவள் நம்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த குழந்தை மேலே இருக்கிற வெறுப்பு அவளுக்கு ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. தன்னோட கணவன் தன்னை பிரிஞ்சு அங்கே மிலிட்ரியில் போய் சண்டை போடுறதுக்கு கூட அந்த குழந்தை தான் காரணம், தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கே அந்த குழந்தை தான் காரணம் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பாசத்துக்காக ஏங்கும் போது அதை வெறுத்து தள்ளினான், அதை வாழும் போது அதை கண்டுக்காம விட்டான். அந்த குழந்தைய அவ சுத்தமா வெறுத்து அதை ஒதுக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல டெய்ஸி ப்ளூக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவல் காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மிலிட்ரியில சண்டை போட போன தன்னோட கணவன் வந்துட்டு அங்க இறந்துட்டதா ஒரு நியூஸ் வந்து அவளுக்கு வந்து சேர்ந்துச்சு. இது வரைக்கும் குழந்தை மேலே வெறுப்பில் இருந்த டெய்ஸி ப்ளூ இந்த நியூஸை கேட்டதும் அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது, அதிகம்னா அதிகம் அந்த அளவுக்கு அதிகமாகுது. கோவம் வருது, அந்த கோவம் அவளுக்கு அப்படி மனநல பாதிக்கப்பட்டு அவள் பைத்தியமாக மாறுறா, தன்னால் பேசுகிறா, தன்னால் சிரிக்கிறா, அந்த ரூமை விட்டு வெளியே வராமல் இருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பைத்தியமான நிலைமையில இருக்கிற டெய்ஸி ப்ளூ கிட்ட இருக்க அந்த குழந்தையோட நிலைமை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெய்ஸி ப்ளூ பைத்தியமாக இருக்கிற ஒரு நிலைமையில என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவளோட கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த கல்யாண ஃபோட்டோ பார்த்தா அவளுக்கு இன்னும் வெறுப்பு ஜாஸ்தியாகுது, இன்னும் கோபம் வருது, தூக்கி போட்டு உடைக்கிறான். உடைச்சதும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை வந்து பயத்தில் அழுகுது. அழுற சத்தம் கேட்டதும் அவளுக்கு டெய்ஸி ப்ளூக்கு இன்னும் கோபம் வருது. அந்த குழந்தை அழ அவளுக்கு இன்னும் வெறுப்பும் கோபமும் ஜாஸ்தியாக வருது. என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சதில் அதுலேருந்து ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய குத்தியே கொள்றா. கோபம் தீர்ற வரைக்கும் அந்த குழந்தைய குத்தியே கொன்னுடுறா. குத்தியே கொண்டுட்டு அதே அந்த கண்ணாடியை துண்டை எடுத்து அவள் கழுத்தையும் அறுத்துக்கிறான். கழுத்தையும் அறுத்துட்டு அவளும் செத்து போகிறாள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைப்பீங்க இந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. டெய்ஸி ப்ளூவோட ஆத்மாவும் சரி, அந்த குழந்தையோட ஆத்மாவும் சரி, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறதா நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த ப்ளூ பேபி சேலஞ்ச். நிறைய சேனல்ஸில் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதை பண்ணணும் அப்படின்னா, அந்த சிம்பிள் ரூல்ஸ் தான் நம்ம சேனலில் கூட நம்ம பண்ணணும். சிம்பிள் ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா, நைட் 3 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 3 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் பாத்ரூமுக்கு போகணும், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு குழந்தைய வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு
ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி பேபி ப்ளூன்னு 13 தடவை சொல்லணும். 13வது தடவை நீங்கள் சொல்லி முடிக்கும் போது உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பார்க்காம உடனே நீங்கள் டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடணுமா. இந்த ரிச்சுவலை நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த குழந்தைய நீங்கள் ஃப்ளஷ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய நீங்கள் சப்போஸ் தெரியாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பார்த்து பயத்தில் அந்த குழந்தைய நீங்கள் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மாவோட ஆத்மா உங்கள் பின்னாடி வந்து நிற்குங்க. அந்த டேசி ப்ளூவோட ஆத்மா உங்கள் பின்னாடி வந்து நின்று, என் குழந்தைய என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணும், உங்களை கொல்ல ட்ரை பண்ணும். கீழே விழுந்த குழந்தையோட ஆத்மா உங்களை விடாதுங்க, அதுவும் உங்கள் காலை பிடிச்சி பூமிக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணும். ஒரு ஆத்மா இல்லைங்க, ரெண்டு ஆத்மா கிட்ட நீங்கள் நல்லா மாட்டிப்பீங்க. எங்கே போனாலும் இந்த ரெண்டு ஆத்மாவும் உங்களை விடாது, உங்களை துரத்தி துரத்தி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டோரிக்கு இந்த ஒரு வெர்ஷன் மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு வெர்ஷனும் உண்டு. அதாவது பிளெடி மேரி, உங்களுக்கு தெரியும் பிளெடி மேரி சேலஞ்சும் நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம், முடிஞ்ச மேலே கால் கொடுக்குறேன், வேணால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளெடி மேரியோட குழந்தை தான் ப்ளூ பேபி. பிளெடி மேரிக்கு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய வந்து பிளெடி மேரி வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த குழந்தை தான் ப்ளூ பேபி அப்படிங்கிற ஒரு கதையும் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாட்டு கதையாகவும் சொல்லுவாங்க, அதையும் ஒரு பாட்டு கதையாகவும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ரிச்சுவல் இந்த இது எல்லாத்துலேயுமே நிறையா ரிஸ்க் இருக்குது. அது 10:00 மிட் நைட் 3 மணிக்கு வரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்தவங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன், இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னா, பெரியவங்க யாராவது கூட வச்சுட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் பாருங்கள், தனியாலாம் பார்த்து தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. ஸோ இதையும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஒரு பயங்கரமான தைரியசாலி, நான் ஒரு சூறக்கோட்டை சிங்கம், இதுக்கெல்லாம் எப்படி வேணா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான தைரியசாலினா, இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ப்ளூ பேபி உங்கள் கையில் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதையும் நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் நம்ம அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டோரி டைம் அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம சேனலில் என்ன ஸ்டோரி போடலாம், யாரோட பேய் கதை, எந்த பேயோட கதையை வந்து இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்டோரி டெய்லிங்கில் வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இன்னும் இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கோவிடோட 2வது அலை தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக பரவிட்டுருக்குங்க, நிறைய இடத்துல ரொம்ப மோசமாக பரவிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை வெளியே போகிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க, அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு குளிச்சுருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். கோவிடோட சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா போய் உங்கள் டாக்டரை செக் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், தேங்க்யூ.